ஆகையன அப்படி பார்க்கும் பொழுது இந்த பந்து என்ற இந்த விஷயம் தான் அவருக்கு அந்த கல்வி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லா ஸலாதன் தாயிமதன் பிதவாமி முல்கில்லா அம்மா பஅத் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு மனிதர் வாதத்தினால் அடையக்கூடிய எல்லாவித தீமைகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் இன்னும் இன்னும் நிறைய இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள் இமாம் ஹசாலி ரஹனத்துல்லாஹ் அலஹி அவர்கள் இப்படியெல்லாம் வாதத்தை நீங்கள் எதிர்த்து கொண்டு வருகின்றீர்கள் ஆனால் அந்த வாதத்தினால் கூட சில நன்மைகள் நடக்கதானே செய்கின்றது என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதாவது இந்த வாதத்தில் சிறந்து விளங்குவதற்காக ஏதாவது ஒரு காரணத்திற்காக கூட கல்வியை கற்றால் அப்போது கூட இந்த கல்வியை பிறர் அடைந்து கொள்கிறார்களே இதிலும் சிறிது பிரயோஜனம் இருக்கத்தானே செய்கின்றது என்பதாக நீங்கள் கேள்வி கேட்டீர்களே அதற்கான பதிலை நான் சொல்கின்றேன் கேளுங்கள் என்பதாக இமாம் ஹசாலி ரஹமதுல்லாஹி அவள் கூறுகின்றார்கள் நீங்கள் சொல்வது ஒரு வகையில் சரிதான் இதனால் கூட இந்த கல்வியை வளரத்தான் செய்கின்றது லவ்லா லவ்லாஹெபு ரியாசதி லந்தரசத்தில் விழுவோமோ இந்த தலைமைத்தனத்தினுடைய ஆசை மட்டும் இல்லையானால் தன்னை பிறர் போற்ற வேண்டும் தன்னை தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற இந்த ஆசை மட்டும் இல்லை என்றால் கல்விகளே அழிந்துவிடும் என்பதாக கூட கூறப்படுகின்றது என்பதாக கேட்கப்பட்டால் அதற்கு இந்த கருத்து ஒரு வகையில் சரிதான் ஆனால் உண்மையில் நாம் சரியான சிந்தனையில் சிந்திப்போமேயானால் இது நமக்கு பிரயோஜனமற்றது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள் இவர்களை மக்துடைய மதரசாவிற்கு ஆரம்ப கல்விகள் கற்றுக்கொள்வதற்காக நாம் அனுப்புகின்றோம் அனுப்பக்கூடிய அந்த சமயத்தில் அங்கு சென்ற பிறகு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் பெருமக்களோ அல்லது இங்கிருந்து அவர்களை அனுப்புவதற்காக நாமோ பெற்றோர்களோ நம்முடைய பிள்ளைகளிடம் நீங்கள் சென்று வந்தால் நான் உங்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு பந்து வாங்கித் தருகின்றேன் என்பதாக ஆசை காட்டுகின்றோம் நீங்கள் விரும்பக்கூடிய விளையாட்டிற்கு நாங்கள் உன்னை சேர்த்து விடுகின்றேன் என்பதாக ஆசை ஆசை காட்டுகின்றோம் இப்படி ஏதாவது ஒரு ஆசை காட்டுகின்றோம் இப்போ இதன் இதன் காரணமாக அந்த குழந்தை பள்ளிக்கு சென்று மற்றபடி மதரசாவிலே ஓதி வருகின்றது அப்படி ஓதக்கூடிய அந்த சமயத்தில் இந்த அவர் ஓதுவதற்கு காரணமாக இருந்தது நாம் காட்டியே இந்த ஆசைதான் இந்த பந்து வாங்கி தருகின்றேன் என்பதாக நாம் கூறிய அந்த வார்த்தை தான் ஆகையென அப்படி பார்க்கும் பொழுது இந்த பந்து என்ற இந்த தான் அவருக்கு அந்த கல்வியை தந்தது இந்த பந்து உண்மையில் வேண்டியது தான் தேவையானது தான் என்பதாக நாம் கூற முடியுமா இல்லை தானே அப்போது இது போன்றுதான் நாம் இந்த உலகத்தின்காக நாம் இந்த கல்வியை கற்றால் கூட உலக ஆசைகளுக்காக கற்றால் கூட இது நமக்கு உண்மையில் பிரயோஜனம் தராது நாம் உண்மையில் அந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற சிந்தனையை தான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த பந்தை குறி பந்தை போலவே இந்த உலக திருவில்லை என்றால் பந்து என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் பெரியவர்கள் என்றால் உலகத்திலே அனைவரும் போட்ட வேண்டும் அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம் ஆகையினால் அந்த எண்ணங்கள் தான் உயர்ந்தது அதுதான் தீர்வு ஆக அதை அது இருப்பதனால் தான் இது வருகின்றது ஆகையினால் அது இருக்க வேண்டும் என்பதாக நாம் கூற முடியாது என்பதாக விளக்கம் தருகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சலல்லா அலிசலுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது இன்னாக லா யூ ஐதீனின் லா ஹலா கலகும் அல்லது அலா தான் நாடினால் இந்த தீனை உயிர்ப்பிப்பான் யாரை கொண்டு தெரியுமா இந்த தீனிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படிப்பட்ட கூட்டங்களை கொண்டு கூட அல்லது இந்த தீனை உயிர்ப்பித்து விடுவான் இன்னொரு முறை பெருமானார் பெருமான சல்லா அலுவலிஸ்லாமில் பேசுகின்றார்கள் இன்னல்லா ஹேலா ஐயுத் அல்லது இந்த மார்க்கத்தை ஒரு ஃபாஜிரான ஒரு பாவியான மனிதனை கொண்டு கூட உயிர்ப்பிப்பான் பலப்படுத்துவான் என்பதாக பெருமானா அலிஸ்லாம் ஹதீஸ் இருக்கின்றது அப்போது இப்படிப்பட்ட நபர்களை பார்த்துதான் இந்த தலைமைத்தனத்தையும் மற்ற இந்த கல்வியினால் பிரயோஜனப்படாத இந்த மனிதர்களை வைத்துதான் பெருமாளாருடைய இந்த வார்த்தை குறிக்கின்றதோ என்பதாக நாம் தேட வேண்டிய யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள் இந்த தலைமைத்தனத்தை தேடக்கூடியது உலக ஆசையில் ஈடுபடுவது என்பது உண்மையில் ஒரு மனிதர் அவரை அளிக்கக்கூடியது அதன் மூலமாக பிற அவருக்கு எந்தவித நன்மையும் தராது ஆனால் இவர் இந்த கல்வியின் மூலமாக பிறருக்கு வேணால் நன்மை தரலாம் ஆனாலும் இந்த விஷயம் இருப்பதனால் அவரை அதுவே அழித்துவிடுமே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் உதாரணம் கூற வேண்டும் என எப்படி தெரியுமா கூறலாம் இவர்கள் ஒரு மெழுகுவதியை போன்றவர்கள் இவர்கள் தன்னைத்தானே அழிந்து அழித்து கொண்டு இவர்கள் மூலமாக இவர்கள் அழிந்து விடுவார்கள் இவர்கள் தங்களை தானே அழித்துக் கொண்டு பிறருக்கு வேணால் பிறருக்கு வேண்டுமானால் ஒளி கொடுக்கிறார்கள் என்பதாக எண்ணிக்கொள்ளலாம் சரி ஒரு மனிதர் இரண்டிலுமே தீய குணத்தையே இந்த துணியாவையே நாடுகின்றார் அவருடைய வெளி ரங்கமும் சரி உள்ரங்கமும் சரி இரண்டு வகையிலுமே அவர் துனியாவை விரும்பியவராகவே கல்வியை கற்கின்றார் துனியாவிற்காகத்தான் நான் கல்வி கற்கின்றேன் என்பதாக கூறுகின்றார் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா காட்டு தீ போன்றவர்கள் இவர்கள் மூலமாக பிறருக்கும் பிரயோஜனம் இருக்காது அவருக்கும் பிரயோஜனம் இருக்காது இவர்கள் காட்டு தீ போன்றவர்கள் என்பதாக இமாம் கசாலி அகமதுல்லாஹி இலகே அவர்கள் விளக்குகின்றார்கள் சரி இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது உலமா உலமாக்களை இந்த மார்க்க கல்வியை பற்றி அறியக்கூடிய இந்த அறிஞர்களை மூன்று வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம் முதலாவதாக அல்லாஹிற்காக க கல்வியை கற்கும் பொழுதே அல்லாஹிற்காகத்தான் படிக்கின்றார் என்பதாக அவருடைய நீயத்தும் இருக்கின்றது அவருடைய வெளிரங்க செயல்களும் உள்ரங்கமும் இரண்டுமே அல்லாஹிற்காகவே இருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாங்களும் பிரயோஜனம் பெறுவார்கள் அல்லாஹருடைய நெருக்கத்தை அடைவார்கள் இவர்களின் மூலமாக பிறரும் அல்லாஹ் அல்லாஹாலாவின் பக்கம் வருவார்கள் இவர்களின் மூலமாக பிறரும் பிரயோஜனப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் முதல் அந்தஸ்திலே இருப்பவர்கள் இரண்டாவது சில நபர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய வெளிரங்கமும் சரி உள்ரங்கமும் சரி இரண்டுமே இந்த துன்யாவாகத்தான் இருக்கும் அந்த காட்டு தீ என்பதாக உதாரணம் கூறினோம் அல்லவா அவர்கள் போன்றவர்கள் இவர்களுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார்கள் அவர்கள் மூலமாக பிறரும் பிரயோஜனப்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது இவர்கள் இரண்டாவது நபர்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மெழுகுவர்த்தியை போன்றவர்கள் இவர்கள் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் இவர்கள் மூலமாக இவர்கள் அந்த கல்வியை கற்றதன் மூலமாக இவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இவர்கள் மூலமாக பிறர் வேண்டுமானால் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளலாம் இவர்கள் அந்த மெழுகுவர்த்தியை போன்றவர்கள் இப்படி மூன்று வகையாக இந்த உலமாக்களை நாம் பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படிப்பட்ட இந்த மூன்று தரத்தில் உள்ளவர்களிலே நாம் எந்த நோக்கத்தில் எந்த தரத்தில் இருந்து இந்த கல்வியை அணுகின்றோம் அணுகுகின்றோம் என்பதையெல்லாம் நாம் தான் சிந்தித்துக் வேண்டும் ஆனால் மொத்தத்தில் மேலும் கூறுகின்றார்கள் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேணாம் அல்லாஹ் அமலி ஒரு மனிதர் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கட்டும் இந்த இரண்டில் எதையுமே தனக்கென்று செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த அல்லாஹாலாவிற்காக என்பதாக எதை செய்கின்றமோ அதை மட்டும்தான் அல்லாஹால ஏற்றுக்கொள்கின்றான் ஆக ஏனால் இப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாஹ் நம்முடைய வெளி உள்ரங்கமும் அல்லாஹிற்காகத்தான் என்று கல்வியை கற்க கூடியவர்களாகவும் செயல்களை அமல்களை என்பதாக கூறி இந்த நான்காவது பாடத்தை இந்த கிதாபுல் எழுமை என்பதிலே உள்ள இந்த கிதாபுல் எழுமை என்பதிலே ஏழு பாடங்களை கொண்டு வருகின்றார்கள் இதில் நான்கு பாடங்களை நாம் பார்த்துவிட்டோம் ஐந்தாவது பாடத்தை நாளைய தொடரிலேயே நாம் பார்க்கலாம் நான் ஐந்தாவது பாடத்திலே என்ன கூறுகின்றார்கள் என்பதையெல்லாம் அடுத்த தொடர்களிலே நாம் பார்க்கலாம் சல்லாஹு அலா முஹம்மத் யா ரீஸ் அலி அலஹி வசல்லிம் அஸ்லாம் அலைக்கும் வரகாத்துஹு நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வ வரகாத்துஹூ